டீப் ப்ளாக்கோடைய செல்ஃபி ரிவ்யூ. நேற்று நானே என் ஃப்ரெண்டு வந்துட்டு நைட்டு போயிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற தேட்டரில் போயிட்டு படம் பார்த்தோம். நைட்டு 7 மணி ஷோ, படம் ஆரம்பித்தது லேட்டு. 7 மணி ஷோன்னு சொன்னாங்க, 7:10 தான் போட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இவங்க யூடியூப்பில் போகிற நிறையா வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, டீமாக நல்லா பண்ணுறாங்க. ஆனால் வந்து படத்தில் வந்துட்டு சொதப்பிட்டாங்க, டோட்டலாகவே வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருப்பாங்க, கேமரா ஆங்கிளு, அந்த கதை, அருள்நிதி எதுக்கு இந்த படம் நடித்தார், ஒருவேளை வந்துட்டு அவர் வந்து டிமாண்டிக் காலனியில் நடித்ததுனால வந்துட்டு இதே அது சூஸ் பண்ணிட்டாரா போல். இது எனக்கு எங்கே டவுட் வந்துச்சுன்னா, கிளைமேக்ஸில் வந்துட்டு அவர் ஃபைட் பண்ணுவார், அப்போ அவர் ரெண்டு கண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போவோம் டிமாண்டிக் காலனியில். சரி, ஒருவேளை அதுக்காக தான் இதில் நடிச்சிட்டார் போல் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு அன்மெச்சூர்டான ஒரு இந்த பீரியடில் இந்த படம் வந்தது. 2006 சொல்லிட்டு படம் அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் இருந்துச்சு, ஸ்கிரிப்டில் ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் ஆகும்போது ஒரு மர்டர் சீனு, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கேப்பு. ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸில் இன்னொரு கேப், அந்த கேப்பில் வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்கலையா, எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே நடக்கலையா. அதனால் அப்போனா வந்து ஸ்டோரி படி பார்த்தா 6 மந்த்ஸ் தான் வந்துட்டு அவன் வந்து கில் பண்ணுவானா, 8 பேர். அப்போ 8 பேருக்குன்னு 4 வருஷம், அப்போ 2002, அப்போ அதுக்கு முன்னாடி. ஆனால் ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்த இந்த பீரியடை வந்துட்டு பேசாமல் என் ஃப்ரெண்டு வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணான்னா, இவங்க வந்துட்டு 1980s இல்லைன்னா 1990s எடுத்து அந்த ஒரு பீரியடில் நடந்த சம்பவத்தை இவங்க வேணால் இப்போ வேணால் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு வேறு இது இல்லாமலேயே போச்சு. ஸோ நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நான் பார்த்தேன் கலாய்க்கக்கூடாது, ரிவ்யூ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லா எடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தது. ஸோ ஒரு ரொம்ப இதுவாக போச்சு. என்ன சொல்லான்னா, முக்கியமான சீனு அந்த பஜ்ஜி போகிறவர் தாங்க, செம ஃபன்னு. ஒரு இடத்துல வந்து ரொம்ப காலேஜில் ஒரு பிரச்சனை, ஸ்டேஷன் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவாங்க, அங்கே யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா காலேஜில் ஒரு டீச்சர் அவங்க, அப்புறம் பஜ்ஜி போகிறவர் கூட போயிருப்பார் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் ஒரு பிரின்சிபல் போவாங்க, இல்லை காலேஜில் இருக்கிறவங்க முக்கியமான ஆளுங்க தான் போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மேட்டர் நடந்திருக்கு, ஒரு பொண்ணு டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காங்கன்னா அவங்க போவாங்க. ஒரு டீ கடையில் அவங்க கேன்டீனில் பஜ்ஜி போகிறவராக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பா ஸ்டேஷனில், இப்போ லாஜிக் இருக்க வேணாவா. செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நானே ஃப்ரெண்டும் படம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வரோம், அவன் என்ன நான் கேட்டேன்னா, அவன் என்ன கேட்டான், நீ ஏஞ்சி வெளியே போகிற மாதிரி தான் நான் அவன் கூட வந்துடலான்னு பார்த்தேன் அப்படின்னு அவன் நினச்சான். நான் அவங்கள்ட கேட்கவே இல்லை, நானும் அதே மாதிரி தான் நினச்சேன். சரி நம்ம ஏஞ்சி வெளியே போயிடலாமா, படம் செகண்ட் ஹாஃப் வந்துடுச்சு, நாங்கள் அப்போ சரி போயிடலாம், அதுக்கப்புறமா இருக்கிறது வேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு நான் நினச்சேன். சரி நான் அவங்கள்ட சொல்லவே இல்லை, அவன் இப்போ ஏதோ பார்க்குறான் போல் நான் கும்பிட்டேன். அப்புறமா பார்த்தா அவன் நான் பார்க்குறேன்டா கும்பிட்டுந்தான். டி பிளாக்கு, டி பிளாக்குன்னு வச்சிருக்கக்கூடாது, ஜி பிளாக்னு வச்சிருக்கலாம். ஏங்க என்ன முழுக்க முழுக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் சுற்றி நடக்கிற கதை, அதனால் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கலாம். எதுக்கு காட்டில் மாதிரி இந்த ஒரு. ஸோ எருமசாணி டீம் நீங்கள் பண்ணது அதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நடிப்பாகவே இல்லை, எல்லாமே வந்து எதார்த்தமாகவே இல்லை, ஏதோ ஒழுக்கட்டாயமாக வந்துட்டு காமெடி பண்ண மாதிரி இருந்தது. அந்த நீங்கள் சொன்ன அந்த விஜய், நீங்கள் சொன்ன அந்த ஹாய் ஆண்டின்னு சொன்ன காமெடிக்கு மட்டும்தான் எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்துட்டு, எல்லோரும் படத்தில் பண்ணுறாங்கட்டு நீங்களும் பண்ணிக்க பார்த்தீங்க, ஒரே ஒரு இது அப்போ ஒரு காமெடினை வந்துட்டு காட்டணுன்றதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணணுன்ட்டு அவர் வந்துட்டு குள்ளமாக இருக்கிறவர் போட்டால் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து 2-3 இடத்துல செட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அவங்களுடைய யூடியூப்பில் வந்த காமெடிஸ் மாதிரி இதில் யாருமே இன்ட்ரெஸ்ட்டை காட்டல, யாருமே பெருசாக எடுத்துக்கல, எடுவே படல அவங்க படம். இந்த இதில் பிக் ஸ்க்ரீனு நிறைய பேர் கை தட்டினாங்கன்னு பார்த்தா 2-3 பேர் தான் கை தட்டினாங்க. ஸோ காமெடி ரொம்ப எதிர்பார்க்கலாம், 2-3 சீன்ஸ் பண்ணது. ஆக்சுவலி படத்தில் வந்து அடுத்த சீன் இது தான், இனி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியே வந்து அடுத்து காட்சிகள் அப்படியே போயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் கூட வெளியே வர வேண்டியது கட்டாயத்தினால வந்துட்டு கடைசி வரையும் பார்த்தோம். கடைசி வரையும் பார்த்தேன்னா எங்கள் வரையும் பார்த்தேன்னா வில்லனை வந்து இங்கே வந்து இது பண்ணிவிடுவாங்க, அது வரையும் பார்த்துடும். ஐயோ சாமி, இதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு நாங்கள் வெளியே ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து ஸ்க்ரீன்லேருந்து போட்டிருந்தாங்க, ஏ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடியலங்க, டி பிளாக் இல்லை, எங்களை மொத்தமாக வந்துட்டு காலி பண்ணிட்டாங்க.
என் ஃப்ரெண்டு வந்து யானை பார்த்தேன்னு சொன்னால் யானை படத்துக்கு போயிருக்கலாம் போல நான் பேசாமல். நான் வந்து ஆக்சுவலி யானை படத்துக்கு தான் போகலான்னு தான் பார்த்தேன். சரி, அவன் வந்து யானை படம் பார்த்துட்டேன்னு சொன்னால் நான் டீப் லாக்குக்கு போனேன். ஓ ஸோ சேடு, அவனுக்கு வந்து தலைவலியாக வந்துடுச்சான். நைட்டு 10 மணி 9 மணிக்கு படம் முடிஞ்சது, புலம்பி தள்ளிட்டான். நான் ஒரு பக்கம் புலம்பல, அவன் ஒரு பக்கம் புலம்பல். எனக்கு தலைவலிக்குதுப்பா, தலைவலிக்குது. தலைவலிக்கு மாத்திரை வந்து கவுண்டர்லேயே விழுந்து நானும் சூப்பராக இருந்திருக்கும் போல.